நாட்டில் யாரெல்லாம் வெளியார், அவர்கள் எல்லோரையும் வெளியேற்றிவிட முடியுமா? யாரெல்லாம் வெளியார் என்பதற்கு நாங்கள் சொல்வதை விட ராஜீவ்காந்தி அவர்களும், அவர் தலைமை பெற்றார் என்பது ராஜீவ்காந்தி அவர்களும், அஸ்ஸாம் மாநில மாணவர் போராட்ட குழுவும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம், அது 84-85 போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அஸ்ஸாமில் குடியுரிமை பதிவு புதிதாக செய்தார்கள். அவர்கள் வந்து அஸ்ஸாம் மாணவர்கள் அஸ்ஸாமில் வெளிமாநிலத்தோடு மிக அதிகமாக போயிட்டார்கள். குறிப்பாக வங்காளிகள் தான் மிக அதிகமாக வந்தது. மேற்கு வங்காளத்தில் வந்தாங்க, நல்லாரேக்கு வந்தார்கள், அப்புறம் பீகார்கள், இவங்கெல்லாம் அதிகமாக வந்துவிட்டார்கள். அதனால அவங்களெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று அஸ்ஸாம் ஆல் அஸ்ஸாம் மாணவர்கள் ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வைத்து அவர்கள் போராடினார்கள். அந்த போராட்டம் தொடர்ந்து பல ஆண்டுகள் நடந்தது, அறப்போராட்டமாக தான் நடந்தது. ஒரு கடைசியில் இப்போ ராஜீவ்காந்தி தலைமை வச்சிட்டு அந்த ஒரு ஒப்பந்தம் போட்டார். அது என்னன்னா, அவங்க முதல்ல கேட்டது 51 மக்கள் தொகைக்கு பிறகு வந்தவங்களெல்லாம் வெளியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க கணக்கெடுப்பு பிறகு. இப்போ 71-21 முடிவு செய்து அந்த 71 மக்கள் தொகை கணக்கில் இருந்தவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் மண்ணின் மக்கள், அஸ்ஸாம் குடிமக்கள். அது இல்லாதவர்கள் அந்த மண்ணின் குடிமக்கள் அல்ல என்பது போல அந்த ஒப்பந்தம் வந்து அதற்கான தீர்ப்பாயங்கள் கணக்கெடுக்கிறதுக்கான ட்ரிபியூனல்ஸ் அமைக்கப்பட்டு அவர்கள் கணக்கெடுத்து இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குடிமக்களாக இல்லாதவர்கள் அவங்க தங்கிற முன்னோர்கள் வந்திருக்கணும், அவர்கள் இருக்கணும், அவங்களுக்கு இல்லாதவங்க அந்த அஸ்ஸாம் குடிமக்கள் அல்லன்னு முடிவு தான். அதனால அதுக்கு 40 லட்சம் பேர் குடிமக்கள் இல்லை என்று இப்போ வந்து அரசு அறிவித்திருக்கிறது. அது ஒரு தீர்ப்பாயம் கோர்ட்டு தான் அது முடிவு பண்ணியிருக்கு. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறார் அஸ்ஸாமுடைய முதலமைச்சர், பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு வந்து நாங்கள் வாக்காளர் அட்டையோ அல்லது இதோ குடும்ப அட்டை தரமாட்டோம், ரேஷன் கார்டு தரமாட்டோம், குடும்ப அட்டை தரமாட்டோம், குடியுரிமை போல இதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் அவர்களுக்கு நியாய விலை கடையில் ரேஷன் அரிசி இந்த மாதிரி சில பொருட்கள் நாங்கள் தர்றோம், அது வந்து மனிதாபிமான நாட்களை தர்றோம், ஆனால் இந்த மண்ணின் மக்களாக அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தந்து வேலைகளுக்கெல்லாம் நாங்கள் உறுதியளிக்க மாட்டோம் என்று ஒரு பாஜக முதலமைச்சர் சொல்கிறார். இதை தமிழ்நாட்டுக்கு பொருத்துங்கள் என்று கேட்கிறோம். காங்கிரஸ் பிரதமர் ராஜீவ்காந்தி போட்ட ஒப்பந்தம், பாஜக முதலமைச்சர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு, யார் குடிமக்கள் யார் வெளிமாநிலத்தார் வெளியா என்று இதே பாணியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க. எங்களுடைய கருத்து நாங்கள் முன்வைப்பது என்னவென்றால், தமிழர் தாயகமாக 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு அமைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஆந்திரா இருந்தது, கர்நாடக பகுதி, கேரள பகுதியிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்ன பின்ன பிரிஞ்சு போய் கடைசியாக 56 நவம்பர் 1 தமிழர் தாயகம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த 56 நவம்பர் 1 யார் யார் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் நம்ம இந்த மண்ணின் மக்கள், அப்புறம் வாரிசு இந்த மண்ணின் மக்கள் தான். அவங்க எந்த மொழி பேசினாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லைங்களோ, தெலுங்கு பேசினாலும் சரி, கன்னடம் பேசினாலும், மலையாளம் பேசினாலும், சௌராஷ்டிரா பேசினாலும், அது போல உருது பேசினாலும், இந்த 56 முன்னாடி இங்கே இருந்தவங்க அந்த மக்கள் அவர்களுடைய வாரிசுகள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள். அதுக்கு பிறகு வந்தவர்கள் வெளியார். இப்போ இந்த 56 56 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை, 51 தான் இருக்கு. அதனால நாங்கள் 56 என்று சொல்லுவதுனால 61 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சுக்கோங்க. 1961 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதில் யார் யார் பட்டியல் பேர் இருக்கோ அவர்கள் அவர்களும் அவருடைய வாரிசுகளும் தமிழ்நாட்டு மக்கள், மண்ணின் மக்கள், சமமாக எல்லாருமே உடையவர்கள். அந்த பட்டியலில் இல்லாதவங்களாம் வெளியிலிருந்து வந்தவங்க, அவங்க தாயகத்துக்கு போக வேண்டியதுதான். எல்லாரையும் உடனடியாக உடனே இப்பெல்லாம் புவியெல்லாம் உடனே அனுப்பிட முடியாது, படிப்படியாக அனுப்பலாம், படிப்படியாக அனுப்பலாம். இப்போ அதான் இப்போ அஸ்ஸாமில் ஒரு பேசுகிற முதலமைச்சர், அதை படிப்படியாக பார்த்துக்கோ, நாங்கள் ரேஷன் அரிசி தரோம், ரேஷன் கார்டு தர முடியாது அப்படிங்கிறாரு தம் பாஜக முதல்வர். அதுபோல இங்கே அதை செய்யலாம். அடுத்தது அவசர பிரச்சனையாக உள்ளது. இப்போ வந்து குவிகிறார்கள், இப்போ 4 ஆண்டுகளில் குவிந்தவர்கள் யாருக்கும் குடும்ப அட்டை கொடுக்காதீங்க, வாக்காளர் பட்டியலாம் அவரை சேர்க்காதீங்க, படிப்படியாக அவர்கள் வெளியேற்றுங்கள். அடுத்தது இன்னும் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டியது, நாளையிலிருந்து ஒருவர் கூட புதுசாக யாரும் வெளிமாநிலத்தில் வந்து தங்காமல் பார்த்துக்குங்க. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சென்னையில் வந்து இறங்கி 1000-1000 தங்கும் வராங்க, அதை தடுங்க, இங்கே வரக்கூடாதுன்னு அறிவிங்க, தமிழ்நாடு அரசு அறிவிங்க. இந்த நாகாலாந்து, மிஜோரம், அருணாச்சல பிரதேசத்துக்கெல்லாம் உள்ளே போய் குடியேறணும்னாக்க வாடகைக்கு குடியேறணும்னாலும் 15 நாளைக்கு மேலே தங்கணும்னா மாநில அரசுடைய அனுமதியை வாங்கணும், அதுக்கு இன்னர் லைன் பர்மிட்டுன்னு ஒரு சட்டம் இருக்கு, இன்னர் லைன் பர்மிட், உள்ள அனுமதி சட்டம்.
அந்த சட்டத்தை இங்க எங்களும் கொண்டு வாங்க. ஏன்னா வெளியாரால் அயல் மாநிலத்தாரால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வித்தியாசமான ஒரு நிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டத்தை இங்க கொண்டு வந்து இவர்களை யாரால் தங்க வைக்கலாம், யாரை குடியுரிமை கொடுக்கலாம் என்பதையும், யாரை வெளியேற்ற வேண்டும் என்ற பட்டியலையும் இந்தியாவில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப செய்யுங்க என்கிறோம். அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம் உள்ள சட்டத்தை எங்க கொண்டு வாங்க, அஸ்ஸாமுக்கு எடுத்த அந்த கணக்கை இங்கே எடுங்க. அந்த வகையில் வெளியாரை வெளியேற்ற கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க என்றுதான் தமிழ் தேசிய பேரியக்கம் கேட்கிறது, தொடர்ந்து அதற்காக போராடி வருகிறது. இப்பொழுது அதற்கான பரப்புரை இயக்கத்தை நடத்தி வருகிறோம். பரப்புரை இயக்கத்தை எல்லாரும் சேர வேண்டும். கட்சி வேறுபாடு இல்லாமல் தங்கள் தாயகத்தை பாதுகாக்க, தங்கள் மொழியை பாதுகாக்க, தங்கள் இன வரலாற்றை பாதுகாக்க அனைவருமாக சேர்ந்து இந்த பரப்புரையை அறவழி பரப்புரையாக செய்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்முடைய மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி இந்த பரப்புரை பணியில் அனைத்து தமிழ் மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதை பரிசீலிக்க வேண்டும், இந்திய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்ற முறையிலே இந்த பரப்புரையை தொடங்கியிருக்கிறோம். அனைவரும் இதில் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இங்கே தனியா இந்தியாவில் இல்லாதது ஒன்று நாங்கள் கேட்டுவிடவில்லை. இந்தியாவில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதை தான் தமிழ்நாட்டில் கேட்கிறோம். அதை செயல்படுத்த வாருங்கள் என்று தமிழர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.